நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். ஆலய உலா நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். காஞ்சிபுரத்துலேயே வந்து ஆலயங்கள் அப்படின்னு சொன்னாலே காஞ்சிபுரம் தான். கும்பகோணத்துக்கு அடுத்தது காஞ்சிபுரத்தில் தான் ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான திருத்தலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து ஒரு திவ்ய தேசம், ஒரு பெருமாளினுடைய ஆலயம். ஆனால் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏகாம்பர ஈஸ்வரர், அது சிவன் ஆலயம். இந்த ஏகாம்பர ஈஸ்வரரினுடைய ஆலயத்தில் உள்ள சன்னதியாக இருக்கிறார் இந்த பெருமாள். நிலா திங்கள் துண்டன், இந்த திருநாமம் தான் பெருமாளினுடைய பெயர். இந்த பெயர் வர காரணம் என்ன, ஏன் சிவன் ஆலயத்திற்குள்ள பெருமாள் இருக்கார், புராண கதையை பார்க்கலாம். பார்க்கடலை வந்து கடையிறாங்க, தேவர்களும் அசுரர்களும் ஆக சேர்ந்து கடையிறாங்க. இந்த பார்க்கடலை கடையும் பொழுது மேருவதான் மலையாக வாசுகி வந்து மத்தாக இருக்குது. இந்த மேரு மலையை பெருமாள் வந்து கூர்ம அவதாரம் எடுத்து தாங்குறார். கூர்ம அவதாரம்னா ஆமையின் வடிவில் பெருமாள் இருக்கார். இந்த கூர்ம அவதாரத்தில் பெருமாள் தாங்கக்கூடிய அந்த மேரு மலையை தாங்கும் பொழுது வாசுகின்ற பாம்பை வச்சு தான் அந்த மலையை வந்து கடையிறாங்க. அமிர்த கலசம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமிர்தம் வந்து தேவர்கள் உண்டால் அவர்களுக்கு சாகாத வரம் கிடைக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளாக இதை வந்து கடையும் பொழுது அந்த வாசுகி பாம்பு என்ன பண்ணுது, தன்னுடைய வாயிலிருந்து அது விஷத்தை வந்து கக்குகிறது. அந்த விஷம் கக்கும் பொழுது அந்த விஷ துளிகள் என்ன ஆகுதுன்னா, பெருமாள் வந்து கூர்ம அவதாரம் எடுத்திருக்காருலே அவர் திருமேனியில் வந்து அந்த விஷம் வந்து படுகுது. மேலே மேலே அந்த விஷம் பட பட என்ன ஆகுதுன்னா, பெருமாளினுடைய அந்த நிறம் வந்து மாறிவிடுகிறது. அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நீல மேகவண்ணன்னு சொல்கிறோம். மகாவிஷ்ணுவை அவர் என்ன ஆயிடுறாரு, கருப்பாயிடுறாரு. இந்த விஷ துளிகள் பட்டதுனால தனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தன்னுடைய நிறம் இப்படி மாறிவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு மனம் ரொம்ப கலங்கி போய் நின்னாராம் மகாவிஷ்ணு. இதை வந்து அவர் யார்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த திருமேனி இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி பிரம்மாட்ட போய் வருத்தப்படுறார். உடனே பிரம்மா என்ன சொல்கிறார், உங்களுடைய திருமேனியின் நிறத்தை திரும்பவும் பெறுவதற்கு சிவபெருமானால் தான் முடியும், நீங்கள் சிவபெருமான்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானை நோக்கி மகாவிஷ்ணு வந்து கேட்குறார், எனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்க, என்னுடைய திருமேனியினுடைய திரும்பவும் எனக்கு அது பெற வேண்டும், என்னுடைய பழைய நிறத்தை வந்து நான் பெற வேண்டும்னு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறார்னா, தன்னுடைய தலையில் அவர் சூடி கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த ஒரு பிறை சந்திரன் இருக்கும், அந்த சந்திரனினுடைய ஒளியை வந்து பெருமாள் மேலே பட செய்தாராம் சிவபெருமான். அந்த ஒளி பட்டதுனால பெருமாளுக்கு வந்து, மகாவிஷ்ணுவுக்கு வந்து அந்த நிறம் மாறி தன்னுடைய பழைய நிறம் வந்து அவருக்கு ஏற்பட்டது. சிவபெருமான் வந்து தன்னுடைய ஆலயத்திலேயே இவருக்கு சன்னதி கொடுத்து அந்த நிலாவினுடைய ஒளியில் வந்து இருக்க செய்தாராம். இதனால்தான் சிவன் ஆலயத்திற்குள்ள ஒரு சன்னதியாக பெருமாளினுடைய ஆலயம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உள்ள இந்த சன்னதியை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சன்னதி பெருமாளினுடைய சன்னதி, இங்கே இருக்கிறதுனால தாயாருக்கு நீங்கள் தனியான சன்னதி வந்து கிடையாது. இந்த பெருமாளினுடைய சன்னதியில் வந்து தாயார் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னொரு அதிசயம். இந்த தாயார் வந்து எப்பொழுதுமே பெருமாளினுடைய திருமார்பில் தான் மகாலட்சுமி வாசம் பண்ணுவார். ஆனால் இந்த ஆலயத்தில் பெருமாளினுடைய நாபியிலிருந்து, அந்த எப்போதுமே பெருமாள் கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், அவர் தொப்புள்ளிருந்து அந்த தாமரை கொடி வரும், தாமரையில் வந்து பிரம்மா உட்கார்ந்துருப்பார். இந்த ஆலயத்தில் பெருமாள் வந்து இருக்கக்கூடிய திருக்கோலத்தில் அவரினுடைய நாபியில், அவருடைய தொப்புள்ளிருந்து வரக்கூடிய அந்த தாமரை கொடியில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள். மகாலட்சுமி இங்கே பிரம்மஸ்வரூபமாகவும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆலயத்திற்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறவர்கள் எல்லாம் வரலாம் அப்படின்னா, இந்த தோல் நோய் கொண்டவர்கள், எப்படி வந்து மகாவிஷ்ணுவுக்கே தன்னுடைய தோல் நோய் சரியானதோ, சிவபெருமான் எப்படி அவருக்கு வந்து அருள் பாலித்தாரோ, இந்த ஆலயம் வந்து மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு ஆலயம். வியாதி, இந்த தோல் வியாதி இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான ஒரு சருமா வியாதி இருந்தாலும் சரி, மற்ற வியாதிகள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கி அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். அப்படி ஒரு அழகான ஒரு திருத்தலம் தான், அண்ட் நல்ல ஒரு
ஒரு புராண கதையும் இருக்குது பாருங்கள். இந்த திருத்தலத்திற்கு நிலாவினுடைய அந்த ஒளி வீசியதனால் இந்த பெருமாளுக்கு வந்து தன்னுடைய நிறம் வந்து மாறியது. இந்த ஆலயம் வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது. இப்போ நிறைய வீடுகள்லாம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நிறையா சண்டை வரும், ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அப்படி தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடியது, தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஆலயத்தினுடைய பெருமாளை வேண்டினால் குடும்ப ஒற்றுமை வந்து சீராக இருக்கும். அது மட்டுமல்லாமல் சகோதர சகோதரிகளினுடைய ஒற்றுமையும் இந்த ஆலயத்தில் பெருமாளை வேண்டினால் தங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை ஓங்கும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஒரு பெரிய, இன்றைக்கும் பக்தர்கள் நம்புகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் வந்து விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் வந்து என்ன மாதிரியான உற்சவங்கள்லாம் நம்ம பார்க்கலான்னா, வைகுண்ட ஏகாதசி சமயம் மார்கழி மாதம் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அந்த 30 நாளுமே மார்கழி மாதத்தில் இந்த ஆலயத்தில் பெருமாளுக்கு உற்சவங்கள் வந்து கொண்டாடப்படுகிறது. தனி சன்னதியாக சிவன் ஆலயத்தில் இருப்பதனால் ஒரு பெரிய விமானமோ அல்லது ஒரு தீர்த்தமோ இந்த ஆலயத்தில் வந்து நம்ம பார்க்க முடியாது. பெருமாளினுடைய அந்த நாமமே, அந்த பேரே வந்து நிலா துண்டன் திங்கள், இந்த பேரில் தான் இந்த பெருமாளே வந்து இருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்து குடும்ப ஒற்றுமை மற்றும் சரீரத்தில் இருக்கக்கூடிய உபாதைகள், நமக்கு உடம்பில் வந்து என்ன மாதிரியான வியாதிகள் இருக்குது, தோல் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் இது வந்து நீக்கப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் வந்து பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து, இங்கே வந்து பௌர்ணமி ரொம்ப சிறப்பு, சந்திரனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்தலம். ஜாதகத்தில் வந்து சந்திரன் மறைஞ்சிருக்கு, இல்லை சந்திரன் வந்து ராகுவோடு இருக்குது, சந்திரன் கேத்துவோடு இருக்குது, கால சர்ப்ப தோஷமாக இருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் கிரகண தோஷம் நீக்கப்பெறக்கூடிய ஒரு ஸ்தலமும் இந்த ஸ்தலத்தை வந்து பாடியிருக்கிறாங்க. இந்த ஸ்தலம் வந்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்ய தேசமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், குடும்ப ஒற்றுமைக்காக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. வாசுகி அப்படிங்கிற பாம்பு தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தை கக்கி பெருமாளினுடைய மேனியில் அது விஷம் பட்டுவிட்டது அப்படிங்கிற ஒரு, தனக்கே வந்து நான் பெருமாளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்துனால நின்ற திருக்கோலத்தில் ஒரு கொடையாக நம்ம வந்து இங்கே ஆதிசேஷனை பார்க்கலாம். காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க, இந்த ராகு கேத்து தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, இதனால் திருமண தடை இருக்கிறவங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி பௌர்ணமி தினம் இல்லைன்னா திங்கக்கிழமை இந்த நாட்களில் அபிஷேகங்கள் செய்து சுவாமிக்கு வஸ்திரம் சாற்றினால் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி நம்மளுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வேண்டும் வரம் அளிப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நமக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சிவன் ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு சன்னதி. நம்ம சிதம்பரம் கோவிலில் கூட பார்த்திங்கன்னா சிதம்பர நடராஜர் கோவில்லையே நம்ம கோவிந்தராஜரையும் சேவிக்கலாம். அதுவும் நமக்கு திவ்ய தேசம்தான். அதே போல தான் இந்த சிவன் ஆலயத்தில் உள்ளவையே நமக்கு பெருமாளினுடைய ஆலயமும் இருக்குது. சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கு அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. சந்திரன் தோஷம் நீங்க பெற்றவர்கள் மற்றும் ராகு கேத்துவினால் தோஷம் நீங்க பெற்றவர்களும் இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்து பெருமாளை பௌர்ணமி தினத்தில் வணங்கலாம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய நம்ம வைகுண்ட ஏகாதசி சமயத்திலையும் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. திங்கக்கிழமை தோறும் சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் மகன் மகள் மற்றும் தாயார் இவர்களினுடைய உறவு சிறப்படையும், அது மட்டுமல்லாமல் சகோதர சகோதரிகளினுடைய ஒற்றுமையும் ஓங்கும். ஒரு அழகான திருத்தலம் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அதுவும் ஒரு சைவ திருத்தலத்தில் உள் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக போகணும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வந்து சுவாமியினுடைய தொப்புள் கொடியிலிருந்து அந்த தாமரையில் இருக்கா. இதை பார்த்தாலே நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த தாயாருக்கு இருக்குது. ஏன்னா பிரம்மாவாக கருதப்படக்கூடிய இந்த தாயார் நம்ம விதியை வந்து மாற்றக்கூடிய சக்தி இந்த பெருமாளுக்கு உண்டு. இவ்வளோ ஒரு அழகான திருத்தலம் இல்லையா, நல்ல ஒரு திவ்ய தேசமும் கூட, ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். இப்படி ஒரு முக்கியம் வாய்ந்த ஸ்தலத்தில் நம்ம எப்படி வந்து இந்த பெருமாளை போய் சேவிக்கிறோமோ,
ஏகாம்பரேஸ்வரரையும் அப்படியே நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஏகாம்பரேஸ்வரரினுடைய பெருமை என்ன, அந்த திருத்தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத அடுத்த ஆலய உலா நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.